வெல்கம் பேக் டு அவர் கிருஷ்ணா குக்கிங் சேனல். இந்த வீடியோல ஃபிஷ் குழம்பு, அதாவது மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மீன் குழம்புல நம்ம மசாலா அரைச்சி ஆட் பண்ணிருப்போம். அது மட்டும் இல்லாம இந்த தேங்காய் இருக்கிற தேங்காயை டைரக்டா அரைச்சி விட்டாம அதுல இருக்கிற பாலை மட்டும் நம்ம எடுத்து இதுல ஆட் பண்ணி நம்ம செஞ்சிருக்கோம். சோ இந்த டேஸ்ட் வந்து ரியலி ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபிஷ் கட் பண்ணி வச்சுருக்கிறத அதுக்கு மேலே லெமன் ஜூஸ் நல்லா பிழிஞ்சி விட்டுறலாம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சள் தூள் அது நம்ம ஆட் பண்ணிவிட்டு உப்பு, எலுமிச்சம்பழம் ஜூஸு ப்ளஸ் அந்த மஞ்சள் தூள் இது மூணு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல் இதெல்லாமே இல்லாமல் இருக்கும். இப்போது மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பேனை அடுப்பில் வச்சு அதில் ஒரு கரண்டி ஆயில் விட்டு அதில் மல்லி, பெருஞ்சீரகம், மல்லி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு, பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் போதும், வரமிளகா ஒரு நாலஞ்சு, பச்சை மிளகா ஒரு ரெண்டு போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 15-20 வரலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், பூண்டு ஒரு 4-5 பல், கருவேப்பில் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம இதை வதக்கினா போதும். அதில் லாஸ்ட்டாக தேங்காய் ஒரு 4-5 பல், சின்ன பல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சு அதை அரைச்சி வச்சுக்கணும். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தான் இதில் நம்ம ஆட் பண்ணோம், அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுரும். நல்லெண்ணெய் சமைக்கும் போது அந்த இதுமாரி உங்களுக்கு அந்த நிறையா பொங்கி வரும், அப்போ தான் கரெக்டான நல்லெண்ணெய் அர்த்தம். ஸோ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு, பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கோம், பூண்டு ஒரு 10 பல்ல நம்ம நசுக்கி போட்டிருக்கோம், சின்ன வெங்காயத்தை லைட்டாக அதுவும் நம்ம நசுக்கி போட்டிருக்கோம் ஒரு 15-20 சின்ன வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3-4 மீடியம் சைஸ் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப நம்ம ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 3 போதும், மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 4 ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மீன் குழம்பு ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ரெடி பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாரி அந்த மீன் நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ கல் உப்பு, மஞ்சள் தூள், அப்போ தான் அந்த வெங்காயம் லைட்டாக நல்லா வதங்கி வரும். ஸோ அதுக்காக கல் உப்பும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா பேஸ்ட் மாரி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம நார்மலாக பிரியாணி அண்ட் மட்டன் சிக்கன் குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் லைட்டாக நம்ம ஆட் பண்ண போகிறோம், ஒரு 1.5 சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா, ஸ்டார்டிங்கில் நம்ம பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அதில் ஆட் பண்ணி அதில் இருக்கிற மிக்ஸி ஜாரில் லைட்டாக ஒட்டியிருக்கோம். ஸோ அதோட நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். புளித்தண்ணி நல்லா கொதிச்சு புளித்தண்ணி நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5-7 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அந்த ஃபிஷ்ஷு, லெமன், உப்பு, மஞ்சள்தூள்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து இதில் நம்ம 1/1 ஆட் பண்ணிடலாம். இன்கேஸ் குவான்டிட்டி நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஃபிஷ்ஷும் நம்ம இந்த குழம்புல நம்ம ஆட் பண்ணிடுறோம். இதில் லைட்டாக கொதிக்க வரும்போது நம்ம இப்போ ஃபுல் மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஹை லெவலில் நீங்கள் ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கரைஞ்சிரும். ஸோ மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் தான் நம்ம அதில் விட்டுறோம். அதுக்குள்ளே நல்லா அந்த மீன் வந்து அந்த சூட்லேயே குக் ஆகிடும். ஸோ இப்போ மீன் போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி லோ ஃப்ளேமில் வச்சு மூடியை போட்டு மூடிடுறோம். லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. கொதிக்க ஆரம்பித்து ஒரு 2 மினிட்ஸ் அந்த இன்பிட்வீன்லேயே நம்ம தேங்காய் பால் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதை நம்ம சுடு தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி அந்த பாலை நல்லா பிழிஞ்சு எடுத்துருக்கோம். ஸோ அந்த பாலில் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், கோகோனட் மில்க் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோகோனட் நம்ம தேங்காய் டைரெக்டாக அரைச்சி ஊற்றும் போது அந்த டேஸ்ட் உங்களுக்கு வராது. அந்த பால் எடுத்து இதில் ஆட்ஸ் பண்ணும்போது அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டு, நம்ம போட்டிருக்க அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தோட போட்டிருக்க மசாலா இதோட சேர்ந்து அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டு கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பற்றலை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
இதுக்கு மேலே கருவேப்பில அண்ட் மல்லித்தலை இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக துவைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான், சூப்பரான மசாலா அரைச்சி வச்ச ஒரு மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ மீன்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் இதேமாரி உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் ஃபிஷ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இதை சேம் ப்ரொசீஜர் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலில் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.